இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வயசானவங்களுக்கும் எங்கள் இருக்கிற பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர் 15 அன்னைக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு மியூசிக்கில் கூட்டிகிட்டு போய் ஒரு லைட் மியூசிக் போய் கூப்பிட்டு போய் காட்டினேன் லாஸ்ட் இயர் டிசம்பரில். நீங்கள் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி டிசம்பர் இதில் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சோம். ஸோ ஒரு டோனர் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்க, அதனால் இந்த வண்டியை பிடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம சாய் முதியோர் இடத்துல பீச்சு அருமையாக காற்று யாரும் இல்லை, பீச்சே காலியாக இருக்குது. இந்த மாதிரி ஆர்டினரி டைம்லலாம் இந்த மாதிரி இருக்காது இந்த பீச்சு, ரொம்ப கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். இஞ்சம்பாக்கம் பீச்சு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபா கோவில் பார்த்துட்டு அக்கறைன்ற கோவில் அக்கறைன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங்கில் பாபா கோவில் இருக்குது, அங்கே பாபா கோவிலை பார்த்துட்டு நாங்கள் வந்து பிரிஞ்சு கொண்டு வந்தோம். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பரிமாறி சாப்பிட்டோம், எல்லோரும் விளையாடினோம். குழந்தைங்க இன்னைக்கு பெரியவங்க கூட குழந்தைங்களாம் மாறிட்டோம். இப்போ நீண்ட நாளாக கொரோனா பீரியடில் நாங்கள்லாம் அந்த முதியோர் இல்லத்திலேயே இருந்து மன அழுத்தம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதோடு இப்போ எங்களுக்கு நாங்கள் வெளியே வர்றதுக்கு ஸ்பான்சர் பண்ண டோனரும் ப்ளஸ்ஸு எங்களை எல்லாம் கவனிக்கிற பிரதீப் சார் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி வந்து நீங்களும் ஒவ்வொரு டைமும் எங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்ட்டு ரொம்ப சந்தோஷமான முறையில் கேட்டுக்கிறேன். நாங்கள் கொரோனாவிலலாம் எல்லோரும் ஒரு பக்கம் அடைஞ்சு கிடந்தோம், எப்போ வெளி உலகத்தை பார்ப்போன்னு ஒரு இதுவாக இருந்தது. மேடம் வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க, மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, பிரிஞ்சி சாதம் எல்லாம் கொடுத்தாங்க, பீச்சுக்கெல்லாம் கூட்டின்னு வந்தாங்க. பீச்செல்லாம் தண்ணியெல்லாம் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடணும். இப்போ தான் வந்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம், சாய் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து இப்போ ஜாலியாக பீச்சில் விளையாடணும். எல்லாம் விளையாடிட்டு ஜாலியாக இப்போ நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு கிளம்போம். முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களையும் தாய் தந்தையாக நினச்சி அவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. அன்னதானம் பண்ணுறோம், பெண்கள் முன்னேற்றத்துக்கு இது பண்ணுறோம், குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், முதியோர்களை பார்த்துக்குறோம், ரோட் சைடில் இருக்கிற முதியோர்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆதரவு கொடுக்குறோம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய விஷயங்களை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு பார்ட்டு தான் இன்றைக்கி ராஜ் வெப் நியூஸ்க்காக இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் பண்ணுற ஒரு சர்வீஸில் இதை காட்டியிருக்கோம். ஸோ எங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வரல பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.